எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னிசை, இனிமையான கதை, இறை அருள், இது மூன்றும் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த வாரமே நமக்கு அற்புதமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த விதத்தில் ஒவ்வொரு இனிமையான கீர்த்தனைகளுக்கு நடுவில் எத்தனையோ இதமான, அழகான, அற்புதமான கதைகளெல்லாம் அடங்கியிருக்கு. அப்படிப்பட்ட கதைகளையும் அப்படிப்பட்ட கீர்த்தனங்களையும் நம்ம பார்த்துட்டே வரோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம எந்த தெய்வத்தை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தா, கலைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய மகா சரஸ்வதியானவளை பற்றி நம்ம இன்றைய தினம் ஸ்மரிக்க இருக்கோம். கலைகள் அப்படின்னு சொன்னால் எத்தனையோ உண்டு. ஆயக்கலைகள் 64 அப்படின்னு சொல்றது உண்டு. இந்த 64 கலைகளுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவள் வெண் தாமரையில் வீற்றிருக்கக்கூடிய சரஸ்வதியானவள். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் சரஸ்வதியை பற்றி சொல்லும் பொழுது வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் அப்படின்னு பாடுறார். அப்படி பாடிக்கொண்டே வரும் பொழுது மாதர் தீங்குரல் பாட்டில் இருப்பாள், மக்கள் பேசும் மழலையில் உள்ளாள், கீதம் பாடும் குயிலின் குரலை கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டாள், கோதகன்ற தொழில் உடைத்தாகி குலவு சித்திரம் கோபுரம் கோவில் ஈதனைத்தும் எழில் உடை உற்றாள், இன்பமே வடிவாகிடப் பெற்றாள் அப்படின்னு சரஸ்வதியினுடைய ஒரு மகிமை எப்பேற்பட்டதுன்னு இதை விட அழகாக ஒருத்தர் சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட சரஸ்வதியானவள் பிரம்மாவினுடைய மனைவி, பிரம்மாவினுடைய வாக்கில் நாக்கில் வீற்றிருக்கக்கூடியவள். ஏன்னா பிரம்மதேவர் வேதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி இருக்கும் பொழுது அந்த வேதத்தை நல்விதமாக சொல்வதற்கு நல்ல வாக்கு இருக்க வேண்டும். அதனால வாக்தேவியாக இவள் போய் பிரம்மாவினுடைய நாக்கில் எந்நேரமும் இருந்துருக்கா. அப்படி சரஸ்வதியானவள் எத்தனையோ அவளுடைய பெருமைகள் இருந்தால் கூட கோவில் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, அதாவது சரஸ்வதிக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு கோவில் அப்படின்னு சொன்னால் அது எங்கே இருக்குன்னு பார்த்தா, நம்மளுடைய தமிழ்நாடில் கூத்தனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம். இந்த கூத்தனூர் அப்படிங்கிற க்ஷேத்திரம் எதனால் வந்ததுன்னு பார்த்தா, சரஸ்வதியினுடைய ஒரு அனுக்கிரகம் ஒரு பக்தருக்கு கிடைக்கிறது. அவர் பேர் ஒட்டக்கூத்தர் அப்படின்னு பேர். கம்பன் ஒட்டக்கூத்தருக்கு இடையே நடந்த போட்டி கூட நிறைய பேருக்கு தெரியும். அந்த ஒட்டக்கூத்தர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மகாகவி. அப்படிப்பட்டவர் சரஸ்வதியின் இடத்துல அபரிமிதமான பக்தி வைத்து அவர் பண்ணின தபஸ்னால சரஸ்வதியானவள் அவருக்கு அனுகிரகம் பண்ணினா. சரஸ்வதியினுடைய ஒரு அனுகிரகம் அவருக்கு பரிபூரணமாக இருந்ததுனால சரஸ்வதிக்கு, அதாவது மன்னன் தனக்குன்னு கொடுத்த இடத்த தனக்குன்னு வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாதிக்கு, சரஸ்வதியானவளுக்கு அந்த இடம் இருக்கணும்னு அவளுக்கு ஒரு கோவில் கட்டிய அந்த பெருமையானது ஒட்டக்கூத்தருக்கு சேரும் அப்படின்னு வரலாறுகள் சிலது நமக்கு சொல்கின்றது. அதனால தான் கூத்தனூர், கூத்தர் இல்லையா கூத்தனூர் அப்படின்னு இந்த ஊரை பற்றியும் சொல்கிறது. சரி, இந்த கூத்தனூருக்கு சரஸ்வதி எப்படி வந்தா? அந்த ஊரை சுற்றி அழகான ஒரு ஆறு ஓடும். அந்த ஆறுக்கு பேர் அரிசுல் ஆறு அப்படின்னு பேர். ரொம்ப அழகான ஆறு, ரொம்ப 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 புண்ணியமான ஒரு தீர்த்தம் அது. இன்னும் சொல்லப்போனால் கூத்தனூர் வந்து திரிவேணி சங்கமம்னு சொல்லுவாள். அந்த அரிசுல் ஆறு போகிறதே அது வேறு எதுவும் கிடையாது, கங்கா யமுனா சரஸ்வதினு சொல்லக்கூடிய மூன்று நதிகளின் சங்கமம் தான் அந்த ஆறு. அதனால் திரிவேணி சங்கமம்னு ரொம்ப பெருமையாக சொல்கிறது. ஒரு சமயம் பிரம்மதேவருக்கும் சரஸ்வதிக்கும் நடுவில் ஒரு சின்ன வாக்குவாதம் வருது. அப்படி வாக்குவாதம் வர்றதுனால என்னாருது, ரெண்டு பேரும் அஜ்ஞானிகள் போல சண்டை போடுறா, ஞானிகள் ரெண்டு பேர். அதனால என்னாருது, பூலோகத்தில் அவள் ரெண்டு பேர் பிறக்கிறா. இதில் என்ன எடுத்து பிறக்கும் பொழுது ரெண்டு பேரும் எப்படி பிறந்தான்னு பார்த்தா, சகோதரன் சகோதரியாக பிறந்துட்டா. அப்போ என்னாருது, கல்யாண வயசு வரும்பொழுது பிரம்மாவுக்கு வரன் பார்க்குறேன்னு ஒரு பக்கம், இவளுக்கு வரன் பார்க்குறேன்னு இன்னொரு பக்கம். இப்போ இதனால என்னாருது அப்படின்னு பார்த்தா, பிரம்மா வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த அம்மா வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா அது சரி வராதே. அப்போ இந்த நிலையிலிருந்து ரெண்டு பேரும் வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காக பரமேஸ்வரனை நோக்கி தபம் பண்ணினா, சிவனை நோக்கி தபஸ் பண்றா. இவாளோட தபஸ்ல சந்தோஷப்பட்ட சிவபெருமான் கண் முன்னே தோன்றி இவாளுக்கு பழையபடி எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்து இவர்களுக்கு திருமணமும் ஆகட்டும்னு அனுகிரகம் பண்ணினார்.
அப்படி இருக்கும் பொழுது சரஸ்வதிக்கு மற்றொரு அனுகிரகத்தையும் சேர்த்து பண்ணினார். புண்ணிய தீர்த்தமாக சரஸ்வதியானவளை இருக்கும்படியும் சொன்னார். அதோடு இல்லாத கங்கையையும் இங்கு வர சொல்றார். கங்கை சரஸ்வதி ரெண்டு பேரையும் சேர்ந்து இருக்கிறாப்புல சொல்ல சொல்லி யமுனையும் இந்த க்ஷேத்திரத்தில் தபஸ் பண்ணின பொழுது அவளையும் இவாளோட சேர்ந்துக்க சொன்னார். அப்படி மூன்று நதிகளும் ஒன்று சேர்ந்து திரிவேணி சங்கமமானது இன்னிக்கும் கூத்தனூர்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்தில் இருந்துருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மகா சரஸ்வதியின் அழகை என்னன்னு சொல்கிறது, வெண் தாமரை ஆசனம் வெள் அன்னவாகனம்னு அவளுடைய அழகுக்கு ஈடு இணையே கிடையாது. வெண்மையில் வஸ்திரம் அணிந்து கொண்டு ஜபமாலை கையில் வீணை கையிலன்னு இருந்துருப்பா. இதில் என்னென்னு பார்த்தா இந்த தூய்மை அப்படிங்கிறது வெண்மையை குறிக்கக்கூடியது இல்லையா. வெண்மையும் தூய்மையும் வேறு வேறு கிடையாது. அதனால் ஞானம் தரக்கூடியவள் தூய்மையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது சொல்வது போல, ஞானம் பெற வேண்டும் என்றாலும் தூய்மையாக இருக்கணும்னு சொல்லும் வண்ணம் இவளுக்கு எல்லாமே வெள்ளையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவளுடைய பெருமையை கீர்த்தனத்தில் சொல்லும் பொழுது, கலை ஞான வடிவாக அமர்ந்தே தவம் புரியும் அன்னை சரஸ்வதியே சரணம். கலை ஞான வடிவாக அமர்ந்தே தவம் புரியும் அன்னை சரஸ்வதியே சரணம் சரணம். கலை ஞான வடிவாக அமர்ந்தே தவம் புரியும் அன்னை சரஸ்வதியே சரணம். நிலையான மனதுடனே நித்தம் உன்னை நினைக்கும். நிலையான மனதுடனே நித்தம் உன்னை நினைக்கும். கலை தனியம கருள்வாய் கலைகளின் அரசியே. கலை ஞான வடிவாக அமர்ந்தே தவம் புரியும் அன்னை சரஸ்வதி. கூத்தனூர் என்னும் தலமதில் விளங்குகின்றாய். கூத்தனூர் எனும் தலமதில் விளங்குகின்றாய். கரங்க